ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த பூ போட்டேன்னா உங்களுக்கு இந்த பூ போட்டுட்டு சரி, இதில் வந்து இங்கே இந்த பூ போட்டிருக்கேன் சின்னதாக இந்த ரவுண்டு, அதுக்கு பதிலாக நீளமான காம்பு வச்சு போடலாம். இந்த காம்பு இருக்குங்களா பார்த்தீங்கன்னா, நீளமான காம்பு, அதில் சின்னதாக ஸ்டெம் குட்டி ஸ்டெம் இப்படி வளைஞ்ச மாதிரி இங்கேருந்து பெரிய காம்பு வருது, இங்கேருந்து பெரிய காம்பு, அதில் இந்த ஸ்டெம் இப்படி வளைஞ்சிருக்கிற மாதிரி. ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு பூவுக்கும் இப்படி ஸ்டெம் பெருசாக சின்னதாக, ஒவ்வொரு பூவுக்கும் தனியாக அப்படி இப்படியே வந்திருக்கு. இதில் வந்து சின்னதாக தானே வந்திருக்கு, சரி இது இப்படி போடலான்னு சொல்லிட்டு அதை போட்டேன். நடுவில் வந்து இதே பூவை, இது சின்ன பூ அதே சேம், இதில் பெரிய பூவாக போடலான்னு. ஆனால் இதுலேயும் கூட இன்னொரு பாசி, இந்த ஒயிட் கலர் பாசி இதாக கொடுத்துருந்தேன்னா இதுக்கு மேட்சிங்காக இருந்திருக்கும். கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஒரு இது, கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் இங்கே இந்த ஒயிட் கலர் பாசி கொடுத்து இன்னொரு இந்த ரெண்டு ஒயிட்டு, இந்த ரெண்டு ஒயிட்டும் இப்படி வளைஞ்ச மாதிரி கொடுத்துருந்தேன்னா இதுக்கு இந்த ஓரத்து கலர் இதுக்கு மேட்சிங்காக இந்த பூ இருந்திருக்கும். இதே பாருங்களேன், இதில் வச்சு காமிக்கிறதுக்கும் இதில் உங்களுக்கு அந்த காம்பெல்லாம் சரியாக தெரியல இல்லையா, இதில் வச்சு பார்த்தீங்கன்னா காம்பெல்லாம் சூப்பராக தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்களா காம்பு அழகாக, அது கீழே அந்த பேஸ் வந்து உங்களுக்கு இந்த ஒயிட்டாக இருக்கும், இந்த காம்பு அழகாக தெரியுது பாருங்க. இப்போ இந்த காம்பு வந்து உங்களுக்கு அழகாக தெரியும், ஏன்னா பின்னாடி இருக்கிறதும் உங்களுக்கு பேக்ரவுண்டும் உங்களுக்கு இதில் வச்சு பார்த்திங்கன்னா இந்த இது இந்த கலர் இது டார்க் கலராக உங்களுக்கு, அதுவும் மெரூனாக இருக்கும், மரக்கலராக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோக்கா. இது பின்னாடி இந்த ஒயிட் கலருக்கு தெரியல, பிங்கை வைக்கவும் நல்லா அழகாக தெரியுது பார்த்திங்கன்னா. இந்த பீஸுக்கு தனியாக நம்ம ஃபோட்டோ எடுக்கணும்னா இதில் வச்சு பேக்ரவுண்ட் இதில் வச்சா தான் உங்களுக்கு அழகாக வரும் பார்த்திங்களா. ஃபோட்டோ நிறைய எடுத்துருக்கேன், கேமரா வச்சு ஃபோட்டோகிராஃபி நிறைய பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கம்ப்யூட்டரில் எங்கேயோ கிடக்குது. அதுக்கூட இப்போ இதை பாசி போகிறதில் மூரமாக உட்காந்துருக்கேன். கோர்த்ததை ஆர்வமுடன் பார்த்தமைக்கு நன்றி. இனி அடுத்தது குட்டி பூவா, இங்கே வந்து சின்னதாக பூ போட்டுக்கொண்டே அந்த மாதிரி போகணும்னு நினச்சிட்ருக்கேன், அது போடலாம். அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பை பை.